புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், அருமையான நாள், தெய்வீகமான நாள். இன்றைய தினத்தை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை உள்ள மக்கள் மிக உற்சாகமாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம்தான் பிள்ளையார் நமக்கெல்லாம் கிடைத்த நாள். சதுர்த்தி, சதுர்த்தி என்பது மாதத்தினுடைய திதியிலே நான்காவதாக வரக்கூடியது. அதிலும் இந்த ஆவணி மாதம் வருகின்ற இந்த நான்காம் நாள் திதி இருக்கிறதே, இன்றுதான் நமக்கெல்லாம் தனக்கு மேல் ஒரு தலைவன் என்று இல்லாத விநாயக பெருமான் நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு நாள். விநாயகப் பெருமானுடைய பிறப்பும் சரி, விநாயகப் பெருமானுடைய தத்துவமும் சரி, விநாயகப் பெருமானுடைய கருணையும் சரி, அளவிட முடியாத அற்புதங்கள் பல கொண்டது. இன்றைக்கு இந்த நாடெங்கும் விநாயகனை சென்னிமேல் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு விஷயத்திலே மட்டும் பாரத தேசம் கடந்தும் கூட விநாயகருக்கு கோவில்கள். ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த பாரத தேசத்திலே மிக அதிகம் சிலை வடிவில் இருக்கின்ற உருவம் பிள்ளையாருடைய உருவம், விநாயகருடைய உருவம், கணபதி உருவம். பிள்ளையாருக்கு இத்தனை பேர். அடுத்தது மிக அதிக கோவில்கள் யாருக்கு என்று சொன்னால் அதுவும் பிள்ளையாருக்கு தான். இவருக்கு தான் மிகப்பெரிய அளவிலே பெருமை. பிள்ளையார், பிள்ளையார், பெருமை வாய்ந்த பிள்ளையார், ஆற்றங்கரை ஓரத்திலும் ஆலமரத்தடியிலும் அமர்ந்திருக்கும் பிள்ளையார், அருமையான பிள்ளையார், பெருமையான பிள்ளையார் என்று பிள்ளையார் குறித்து எளிமையான, இனிமையான, அருமையான பாடல்கள் நமக்கெல்லாம் நன்கு தெரியும். எங்கே எந்த இடத்திலே ஒரு நிகழ்ச்சி முதலில் தொடங்கப்படுவதாக இருந்தாலும் அங்கே முதலில் பிள்ளையாருக்குத்தான் வணக்கம். பிள்ளையாருடைய நினைவுகளோடு பிள்ளையாரை துதி செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் அந்த நிகழ்ச்சியே தொடங்கப்படும். விக்னம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். விக்னம் என்று சொன்னால் தடை, தடைகள் இல்லாமல் செய்கின்றவன் என்று அவனுக்கு பெயர். அந்த அளவிற்கு ஒரு அருள் கடலாக விளங்குகின்ற அந்த விநாயகனுடைய பெருமைகளை, அருமைகளை இன்றைக்கு உங்களோடு நான் நிறைய சேர்ந்து சிந்திக்க இருக்கிறேன். இந்த வேளையிலே எனக்கு விநாயகர் குறித்த பல பாடல்களெல்லாம் நினைவுக்கு வருகிறது. ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பாடல், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இந்த பாடலை பாடியவள் அவை பிராட்டி. இந்த பாடலை பாடி அவள் பிள்ளையாரிடம் வரம் கேட்கிறாள். சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று அவனிடம் வரம் கேட்கிறாள். இந்த பாடலை வைத்து கொண்டு நாம் சிந்திப்பதற்கு ஒரு உள்ளடக்கமான, ஒரு அற்புதமான செய்தி ஒன்று இதற்குள்ளே உண்டு. இந்த செய்தி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் காஞ்சி மகா பெரியவருடைய வாழ்க்கைக்குள்ளே செல்ல வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் கண்ணுற்ற ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை தான் இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு முறை எழுத்தாளர் பரணீதரன் என்பவர் காஞ்சி மகா சுவாமிகளை தரிசனம் செய்வதற்காக காஞ்சிக்கு வருகிறார். பரணீதரன் என்று சொன்னாலே ஆன்மீக உலகம், குறிப்பாக பத்திரிகை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். ஆனந்த விகடன் வார இதழிலே ஆசிரியராக பணியாற்றியவர், மெரினா என்கின்ற பெயரிலே நாடகங்கள் எழுதியவர், ஸ்ரீதர் என்கின்ற பெயரிலே கார்ட்டூன்கள், கோட்டுச்சித்திரங்கள் வரைந்தவர், அது போக ஆன்மீக யாத்திரை புரிந்து பயணக் கட்டுரைகள் நிறைய அவர் எழுதியிருக்கிறார். ஸ்தல யாத்திரை கட்டுரைகளும் நிறைய எழுதியிருக்கிறார். அதிலே ரொம்ப ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆனந்த விடுநிலை அவர் தொடராக எழுதியது அருணாச்சல மகிமை என்கின்ற
திருவண்ணாமலையை பற்றிய அதனுடைய பெருமைகளை விளக்குகின்ற ஒரு தொடர். இவருக்கு மகா சுவாமிகள் மேலே அலாதியான பக்தி. ஒரு முறை அப்படி மகா பெரியவரை தரிசனம் செய்ய வந்த வேளையிலே, பெரியவர் அவர்கள், எப்படி இருக்கிறாய், நலமாக இருக்கிறாயா, இப்பொழுது என்ன எழுதி கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார். அவரும் தான் எழுதிய விஷயத்தை சொல்லுகிறார். இப்பொழுது தான் அருணாச்சல மகிமை எழுதி முடித்தேன் என்று சொன்ன உடனே பெரியவர் சொல்லுகிறார், நான் கூட கேள்விப்பட்டேன், ரொம்ப சிறப்பாக அந்த தொடர் வந்ததாக பலரும் சொன்னார்கள். திருவண்ணாமலையினுடைய பெருமையை பற்றி சொல்லும் பொழுதே அங்கே இருக்கக்கூடிய ரமண மகரிஷியினுடைய சிறப்பை எல்லாமும் நீ எழுதியிருக்கிறாய். தமிழில் இந்த நூல் வந்துவிட்டது, இது தமிழர்களுக்கு மட்டும் என்று இருந்துவிடக்கூடாது, நீ இதை ஆங்கிலத்திலும் எழுத வேண்டும் என்று அந்த வேளையிலே மகா பெரியவர் அவர்கள் பரணீதரனிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். அதை கேட்ட பரணீதரன் அவர்கள் சற்று தயக்கம் காட்டுகிறார். என்ன விஷயம் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், எனக்கு அவ்வளவாக ஆங்கில பரிச்சயம் இல்லை, தமிழில் சரளமாக எழுதுவது போல ஆங்கிலத்தில் எழுத முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆங்கிலம் பேசுவேன், பேசுவதை புரிந்து கொள்வேன், வாசிப்பேன், ஆனால் ஒரு புத்தகம் எழுதக்கூடிய அளவிற்கு எனக்கு ஆங்கில அறிவு இருக்கிறதா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று அந்த வேளையிலே திரு பரணீதரன் அவர்கள் பெரியவரிடம் சொல்லுகிறார். அப்பொழுது பெரியவர் அவர்கள் சொல்லுகிறார், பிள்ளையார் மேல் அவ்வை பாடின ஒரு பாடல் இருக்கிறது, நான் எடுத்து கொடுக்கிறேன், உனக்கு தெரியுமா என்று பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அப்பொழுதுதான் அவர் இந்த பாடலை சொல்லுகிறார். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இந்த பாடல் உனக்கு தெரியும் அல்லவா என்று கேட்கிறார். நன்றாக தெரியும், ஒரு முறை கேட்டாலே மனதிலே பசை போட்டு ஒட்டி கொள்ளுகின்ற பாடல் இது. எனக்கு மட்டுமல்ல, யார் கேட்டாலும் அவர்கள் எல்லோரும் கூட மறந்துவிட முடியாதபடி அழகான செஞ்சொற்களினாலே அவ்வை பிராட்டி இதை அருள் இருக்கிறாள் என்று சொல்லிவிட்டு அந்த பாடலை அவரும் பாடுகிறார், பாடச் சொல்லுகிறார், அவரும் பாடுகிறார். பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இந்த பாடலிலே இதை இப்பொழுது எதற்கு பாடச் சொல்லுகிறார், இந்த பாடலிலே சூட்சமமாக நாம் தெரிந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது என்று பரணீதரன் சிந்திக்கிறார். அதை உணர்ந்தவர் போல் பெரியவரும் கேட்கிறார், என்ன இந்த பாடலை எதற்கு இப்பொழுது நான் சொன்னேன் என்று கேட்கிறாயா? காரணம் இருக்கிறது, இந்த பாட்டை நன்றாக கவனித்து விட்டு சொல். இதில் நாம் கவனிக்கவும் நாம் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஒரு விஷயம் இருக்கிறது, அவ்வை பிராட்டி வைத்திருக்கிறாள் என்று சொல்லுகிறாள். இவர் சொல்லுகிறார், எனக்கு தெரியவில்லை பெரியவா, நீங்கள் தான் அது என்ன அப்படிங்கிறத எனக்கு எடுத்து சொல்லணும் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், பாட்டி நான்கு விஷயங்களை கொடுக்கிறாள், அதாவது பால் தேன் பாகு பருப்பு என்று நான்கு விஷயங்களை பிள்ளையாருக்கு நிவேதனமாக கொடுக்கிறாள். அப்போது நான்கை கொடுத்தவள் மூன்றை கேட்கிறாள், சங்கத்தமிழ் ஒன்றும் தான் என்று கேட்கிறாள். நான்கை கொடுத்து விட்டு நான்கல்லவா கேட்கணும், சங்கத்தமிழோடு சேர்ந்து இன்னொன்றையும் கேட்டிருக்கலாமே. நான்கை கொடுத்து விட்டு மூன்றை மட்டும் கேட்டிருக்கிறாள், ஒன்றை விட்டு விட்டிருக்கிறாள், கவனித்தாயா என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் பரணீதரனுக்கும் புரிகிறது, ஆமல்லவா, ஏனென்று தெரியவில்லையே என்று சொல்லும் பொழுது என்று நினைக்கும் பொழுது பெரியவர் சொல்லுகிறார், இந்த பாடல் அழியாத வரசித்தி பெற்று ஆன்மீக உலகம் காலகாலத்திற்கும் அந்த பிள்ளையாரை பார்க்கும் பொழுது சொல்லப்போகிற, துதிக்கப் போகிற ஒரு பாடலாக விளங்கப் போகிறது. அப்படி இந்த பாடல் விளங்கும் பொழுது பாட்டி என்ன நினைத்தாள் தெரியுமா? தான் மூன்றை கேட்டுவிட்டோம், இதை பாடுகின்றவர்கள் ஒன்றை கேட்பதற்கு இடம் விட்டிருக்கிறாள், அதாவது நான்கை கொடுத்துவிட்டு மூன்றை கேட்டுவிட்டு ஒன்றை அவள் விட்டு வைத்திருப்பதற்கு காரணம், உன்னைப்போல் என்னைப்போல் நம்மைப்போல் இந்த பாடலை பாடி நாம் துதி செய்யும் பொழுது நமக்கு எது தேவையோ அதை இத்தோடு சேர்த்து கொள்ளுவதற்குத்தான் அவள் விட்டு வைத்திருக்கிறாள். ஆகையினாலே அதை நீ இப்பொழுது அந்த பாடலை பாடி பிள்ளையாரிடம் கேள், நான் உனக்கு இப்பொழுது சொல்லுகிறேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழோடு ஆங்கிலமும் தா என்று கேள். அப்படி கேட்பதற்காகத்தான் விட்டு வைத்திருக்கிறாள், அவனும் உனக்கு அந்த அருளை தருவான், நீ எந்த தடையும் இல்லாமல் மிகச்சிறப்பாக ஆங்கிலத்திலே இந்த நூலை எழுதி முடிக்கலாம்,
நாமெல்லாம் அப்படி கேட்க வேண்டும், கேட்டு அவன் அருள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வை பிராட்டி இப்படி நமக்கு விட்டு வைத்திருக்கிறாள் என்று இந்த இடத்திலே பெரியவர் அவர்கள் எடுத்து சொல்ல, பரணீதரன் அவர்களும் அவ்வாறே. ஏனென்றால் குரு எடுத்து கொடுக்கிறார், குரு வழிகாட்டுகிறார். குரு என்பவர் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இருளை நீக்குபவர். குருதான் கடவுளுக்கும் நமக்கும் இடையிலே பாலம் போன்றவர். குருவின் மூலமாகத்தான் நாம் எளிதாக கடவுளை அடைய முடியும். அதற்காகத்தான் இந்த விஷயமே. அதனால் குருவானவர் எடுத்து கொடுக்கவும் அதே போல மனதிற்குள்ளே பரணீதரன் அவர்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறார். ஒரு ஆச்சரியம் பாருங்கள், அடுத்த முறை சந்திக்கும் பொழுது ஆங்கிலத்திலே அவர் அந்த புஸ்தகத்தை எழுதியிருந்தார். 6 Mystics of India என்கின்ற தலைப்பில் அந்த நூல் வெளியாகி இருந்தது. அதற்கு பிறகு அந்த நூல் உலகம் முழுக்க வாசிக்கக்கூடிய ஒன்றாக ஆகிவிட்டது. பெரியவருடைய வழிகாட்டுதல், அதையொட்டி பெரியவர் பரணீதரனுக்கு மட்டுமா வழிகாட்டினார்? அப்படி சொல்லுவதன் மூலம் நமக்கும் அல்லவா வழிகாட்டியிருக்கிறார்? இந்த பிள்ளையார் சதுர்த்தி நல்லாளிலே இந்த செய்தி உங்களுக்கெல்லாம் பெரியவர் அளித்திருக்கின்ற ஒரு பெரிய செய்தி. இந்த நல்ல நாளிலே என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்களும் அந்த பிள்ளையாரிடம் இந்த பாடலை பாடி உங்களுக்கு எது தேவையோ அதை ஒரு வரமாக கேளுங்கள். நிச்சயமாக அவன் தருவான். ஏனென்று சொன்னால் இன்றைய தினமே அவன் எல்லோருக்கும் அள்ளி தருவதற்கான கொண்டாட்டமான ஒரு நாள் தான். அவன் அருளை பெறுவதற்கு இன்றைக்கு எந்த தடையும் கிடையாது. ஆகையினாலே இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடாதீர்கள்.